இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிகில் பார்க்க போறோம்னா அப்படின்னா உடைந்த உங்களையும் கத்தரால் பயன்படுத்த முடியும் அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் ஒரு ஒரு பாட்டி வந்து ஒரு வயதான பாட்டி வந்து எப்பயுமே வந்து தண்ணி வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுக்க போவாங்களாம் அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு குடம் வந்து புதுசாக வாங்கியிருப்பாங்க அந்த ரெண்டு குடமும் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருந்திருக்கு ரெண்டு கையிலையும் இப்படி வந்து பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வருவாங்க அந்த லைட்டை ஒரு கம்பி வச்சு இப்படி பிடிச்சி இப்படி தூக்கிட்டு வருவாங்க அடுத்துவிட்டு வரும்போது பார்த்தா கொஞ்ச நாளாக வந்து தினமும் வந்து அந்த பாட்டி கொஞ்சம் தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறக்காது இப்போ கொஞ்ச நாள் போனோம் போகிற பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வலது பக்கத்தில் இருக்கதான அந்த ஒரு குடத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டம் வந்து விழுந்துடும் அந்த சின்ன ஓட்டை விழுந்ததுக்கு அப்புறமே வந்து அவ்வளோ நாள் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்த அந்த குடம் வந்து அதுக்கடுத்து அதுக்கு வந்து ரொம்ப வந்து இன்செக்யூராக வந்து ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிச்சான் என்ன அப்படின்னா ஐயோ நமக்கு வந்து நம்ம ஓட்டை விழுந்துட்டோம் என்ன ஏன் அது வந்து அது வந்து அப்படி ஃபீல் பண்ணிச்சு அப்படின்னா ஏன்னா பாதியில் அவங்க பாட்டி வந்து தூக்கிட்டு வரும்போது அங்கே தூரத்தை வந்து இப்படி தூக்கிட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அரை அரைக்குடமாக தான் இருக்குமா வழியில் ஃபூரா தண்ணி வந்து சிந்திட்டே இருக்குமா அதனால் வந்து இதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் இப்படியே கொஞ்சம் காலம் வந்து போய்க்கு கிட்டே இருந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை பக்கத்துக்கு இருக்க குடத்தை பார்த்து நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை அது நல்லா கரெக்டாக அவங்க பாட்டிக்குலாம் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளால் முழுமையாக வந்து யாருக்குமே நம்ம பயன்பட முடியாமல் நம்ம இருக்கோமே இப்படி உடஞ்சி போய் இருக்கோமே அப்படின்னு சொல்லி இதுவே ரொம்ப ஃபீல் பண்ணுமா இதை பார்த்துட்டு அந்த பக்கத்தில் இருக்க குடம் வந்து சும்மா சும்மா ஏற்றி ஏற்றி விடுவோம் இங்கே பார்த்தியா நான் வந்து எவ்வளோ நல்லா இருக்கேன் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன் பார்த்தியா நான் முழுசாக வந்து நான் எல்லாத்துக்கும் பயன்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடம் வந்து சொல்லுவான் கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருந்தோன்னே ரெண்டு வருஷம் இப்படியே போயிருக்கு இப்படி உடஞ்சா அந்த ஒரு சின்ன ஒரு கீரைல்லையே அப்படியே போயிருக்கு ரொம்ப முடியாமல் அதுவே வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடன்டெல்லாம் ரொம்ப இழந்து அவங்க பாட்டிகிட்ட போய் பாட்டி பாட்டி நீங்கள் வந்து ஒரு வேற குடம் மாற்றிருங்க ஏன் நான் வந்து உடஞ்சி இருக்கேன் என்னால் வந்து உண்மையாமல் உங்களுக்கு முழுசாகவும் பயன்பட முடியல அங்கே பாருங்கள் அங்கே வந்து இங்கே தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள் நான் அறக்குடமாக தான் இருக்கேன் தயவுசெய்து நீங்கள் வேறு ஒரு புதுசாக முழுமையுமா உள்ளதை ஒரு உடையாத ஒரு பொருளை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்ன விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இது வந்து ரொம்ப வருதியாக அவங்க பாட்டிகிட்ட வந்து சொல்லித்தான் அப்போ தான் அந்த பாட்டி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்களாம் அந்த குடத்துக்கிட்ட நீ ஏன் வந்து அப்படி வந்து நீ வந்து நினைக்கிற நீ தான் வந்து உன்னை வந்து ஒரு உடைஞ்ச பாத்திரமா நீ வந்து சரியாக முழுசாக பயன்படாத ஒரு பானையாக வந்து நீ வந்து பார்க்குற ஆனால் நான் வந்து உனைய அப்படி வந்து பார்க்கல ஏன் அப்படின்னா உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா நான் வந்து இன்னொரு பானையை அங்கிட்டு வச்சிருக்கேன் உனையே வந்து இந்த சைடு வச்சிருக்கேன் நீ கவனிச்சிருக்கேன் நினைக்காது ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாக நம்ம இதில் வந்து மரங்கள் நல்ல செடிகளாக வந்து வளர்ந்துருக்கு இன்னொரு சைடு வந்து பிளைனாக தான் இருக்கும் அதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா நீ வந்து இப்படி ஒழுகிட்டே வரத நான் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நீ ஒழுகிற இடத்துல ஃபுல்லாக நான் வந்து விதையாக வந்து போட்டு வச்சேன் அந்த விதையில் நான் டெய்லி நீ அந்த இடத்துல வர்றப்ப டெய்லி நீ தான் தண்ணி ஊற்றிருக்க நீ தண்ணி ஊற்றினால இப்போ அந்த சைடு ஃபுல்லாக வந்து நல்ல செடிகளாக நல்லா பூக்களாக வந்து வந்துருச்சு அது ஃபுல்லாக வந்து ரொம்ப அழகாக வந்து மாற்றிடுச்சு ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா அப்படின்னா வந்து அது வந்து எனக்கு வேறு விதத்தில் பயம் தந்துச்சு ஆனால் அந்த பயனு வந்து அது எனக்கு தரல அதனால் நீ வந்து உன்னை அப்படி நினைக்காத நீயும் எனக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரம் தான் நீ வந்து உடஞ்ச அந்த உன்னுடைய அந்த உடைவுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் நீ பயனாதான் இந்த இடத்துல இருக்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த பானைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா பரவாயில்ல நம்ம மற்றவங்கள மாதிரி பர்ஃபெக்ட்டாக இல்லாட்டினாலும் பரவாயில்ல நம்ம ஒரு இம்பெர்ஃபெக்ட்டாக இருந்தால் கூட நம்ம அதிலையும் ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்குமா இன்றைக்கும் அப்படிதான் நம்ம வந்து ஒரு வேளை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கலாம் அநேகரை பாத்திரம் அவங்கள மாதிரி இல்லையே இவங்கள மாதிரி இல்லையே எனக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு அழகு இல்லையே அந்த படிப்பு இல்லையே அந்த பேச்சு திறமை இல்லையே அவங்க வேலை பாக்குற திறமை இல்லையே ஆனா நான் வந்து எப்படி நம்ம ஆண்டவருக்கு பயன்பட போறேன்னு அதுக்கான நம்ம இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம் ஒன்று கொந்திய ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் அதனால இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் உங்களை ஆண்டர் வந்து தெரிந்து கொண்டிருக்கார் ஏன்னா அந்த ஒரு இதையும் ஆண்ட வர் வந்து அவருக்கு பயன்படுகிற விதத்தில் உடைந்த ஒரு பாத்திரத்தையும் ஆண்டவர் வந்து பயன்படுத்த நிச்சயமாக கத்தரா வந்து முடியும் அதனால சோந்து போகாதீங்க கத்தர் உங்களையும் எங்களையும் நீ உடைஞ்சு போயிருந்தாலும் கத்தரால வந்து பயன்படுத்த முடியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சுவாசிக்கிறோம் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை அவங்க ஒரு தாழ்ந்த நிலைமையில் ஒரு உடைந்த ஒரு பாத்திரமாக அவங்களுக்கே வந்து ஒரு இன்செக்யூராக அவங்க ஃபீல் பண்ணால் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களே ஆசிர்வதிப்பாராங்க